வணக்கம் நண்பா. பேக்ரவுண்ட் எப்படி இருக்குது, லைட்டிங் எப்படி இருக்குது, எல்லாமே ஓரளவுக்கு இருக்குன்னு சொல்லி நினைக்கிறேன். கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஒரு பேக்ரவுண்டுக்காக, இந்த இடத்துக்காக ஒரு 15 மாதம் நான் வெயிட் பண்ணியிருப்பேன்னு சொல்லி சொல்லலாம். 15 மாதத்தோட கனவுன்னு கூட சொல்லலாம். ஒரு வழியாக வந்துட்டு சைபர் தமிழாக்காக ஒரு புது ஸ்டுடியோ, ஒரு நிரந்தர ஸ்டுடியோ கிடச்சிருச்சுன்னு சொல்லி சொல்லலாம். இத்தனை நாள் வந்துட்டு ஒரு ரெண்டர் இடத்துல அந்த மாதிரிலாம் இருந்ததுனால ஒவ்வொரு ஒரு 6 மாதத்துக்கு ஒருக்கா, ஒரு வருஷத்துக்கு ஒருக்கா பேக்ரவுண்டு எல்லாமே மாறிட்டு இருந்துச்சு. ஸோ ஒரு நிரந்தரமான ஒரு இடம் வந்துட்டு கிடச்சிருச்சுன்னு சொல்லி சொல்லலாம். எப்படி இருக்குது, ஓரளவுக்கு இருக்குன்னு சொல்லி நினைக்கிறேன். எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள் இந்த பேக்ரவுண்டு. ஸோ முடிஞ்ச அளவுக்கு இந்த பேக்ரவுண்டில் உட்காந்து நான் ஷூட் பண்ணுவேன். இங்கே பின்னாடி பிசி எல்லாம் வரும். ஃப்யூச்சரில் வந்துட்டு ஸ்டுடியோ டூரை காட்டுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். இன்றைக்கி இந்த வீடியோ, இந்த ஸ்டுடியோலேருந்து எடுக்கிற ஃபர்ஸ்ட் வீடியோ என்ன அப்படின்னா, கோவோ இந்த பிராண்டை நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. நம்மளும் ஒரு 4-5 வீடியோ பண்ணியிருப்போம். ஸோ இந்த பிராண்ட்லேருந்து 2 நெக்பேண்ட் பார்த்தீங்க அப்படின்னா வந்திருக்கு. ஒன்று பார்த்தீங்க அப்படின்னா கோவோவோட கோகிக்ஸ் 621 அப்படிங்கிற நெக்பேண்டும், இன்னொன்று வந்துட்டு கோவோவோட கோகிக்ஸ் 652 அப்படிங்கிற இந்த 2 நெக்பேண்டை தான் அன்பாக்ஸ் பண்ணி ஒரு குட்டி ரிவ்யூ பண்ண போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ப்ராடக்ட் கோவோட கோகிக்ஸ் 621 அப்படிங்கிற இந்த ப்ராடக்டை வந்துட்டு அன்பாக்ஸ் பண்ணிடுவோம். பாக்ஸ் வந்துட்டு ஆஸ் யூஷுவலாக அவங்க என்ன கலரில் ஃபர்ஸ்ட்லேருந்து மெயின்டைன் பண்ணுறாங்களோ அதே கலரில் தான் பார்த்திங்க அப்படின்னா பாக்ஸ் இருக்குது. இது அப்படியே பிரிப்போம். உள்ளார வந்துட்டு இந்த இயர்பட்ஸை கொடுத்துருக்காங்க, ஒரு சில சிலிகான் பட்ஸ் பார்த்திங்க அப்படின்னா கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறமா வந்துட்டு சார்ஜிங் கேபிள் இருக்குது, ஒரு சி டைப் சார்ஜிங் கேபிள் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா உள்ள யூசர் மேனுவல் இருக்குது. அதுக்கப்புறமா ஒரு வாரண்டி கார்டு இருக்குது, ஸ்கேன் டு வின் யுவர் ஃப்ரீ கிஃப்ட், 1 இயர் வாரண்டி அப்படின்னு சொல்லி பார்த்திங்க அப்படின்னா பின்னாடி எழுதியிருக்கு. ஸ்கேன் பண்ணோம் அப்படின்னா ஃப்ரீ கிஃப்ட்டு பெற முடியும் இவங்ககிட்ட இருந்து. ஸோ இதெல்லாமே இங்கே வச்சிடலாம். அடுத்ததா நம்மளோட நெக்பேண்டு. ஸோ மெயினான விஷயத்துக்கு வருவோம். இதுதான் வந்துட்டு உள்ளே இருக்கிற நெக்பேண்டு. ஸோ இதை சாதாரண நெக்பேண்ட்னு சொல்ல முடியாது. இதில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு சில கொஞ்சம் அட்வான்ஸான ஃபீச்சரை கொடுத்துருக்காங்க. என்னென்ன சொல்கிறேன், முதல்ல வந்து நெக்பேண்டை வெளியெடுத்துடலாம். ஓகே, ஸோ நெக்பேண்டை வெளியே எடுத்தோம் அப்படின்னா ஒரு நார்மலான நெக்பேண்ட் எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இருக்குது. இங்கே ஃபுல்லாக வந்துட்டு சிலிகானில் கொடுத்துருக்காங்க. உள்ளே வந்துட்டு இந்த ஒயர் மெட்டீரியல் போயிட்டுருக்குமா இருக்கும். அதுக்கப்புறமா இந்த இடத்துல பார்த்திங்க அப்படின்னா இதோட பட்டன்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு பவர் பட்டன் இருக்குது, அதுக்கப்புறமா வந்துட்டு வால்யூம் அப், வால்யூம் டவுன் பட்டன் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறமா இந்த ஒயரில் அப்படியே கீழே பார்த்தோம் அப்படின்னா நம்மளோட அந்த இயர்பட்ஸு, பின்னாடி கோவோட அந்த லோகோவை வந்துட்டு பின்னாடி வச்சுருக்காங்க. நெக்பேண்டோட இன்னொரு சைடில் பார்த்திங்க அப்படின்னா கோவோட அவங்க பிராண்டிங் கொடுத்துருக்காங்க. மற்றபடி இதில் வேறு எந்த பட்டன்ஸும் கிடையாது. அண்ட் இன்னொரு சைடோட இயர்பட்ஸ் இதுதான், அதுலேயும் வந்துட்டு அந்த கோவோட பிராண்டிங் இருக்குது. இதை அப்படியே தூக்கி கழுத்தில் மாட்டுவோம். ஸோ கழுத்தில் மாட்டிட்டு இது ரைட்டு, ஓகே இது ரைட்டு, இது லெஃப்ட்டு, ஓகேவா. ஸோ காதுக்குள்ளே வைக்கிறப்ப பார்த்திங்க அப்படின்னா நல்ல ஒரு கம்ஃபர்டபுள் ஃபீல் இருக்குது. நார்மலாக எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்குது. ஸோ உள்ளே வச்சு பார்க்குறப்ப பார்த்திங்க அப்படின்னா அந்த சிலிகான்னாலும் பயங்கர ஸ்மூத்தாக இருக்கிறதுனால காதுக்குள்ளே இருக்கிறதே தெரியலன்னு சொல்லி சொல்லலாம். அந்த அளவுக்கு வந்துட்டு இருக்குது இந்த நெக்பேண்டை. இப்போ ஏதாவது ஒரு ஃபோன் கூட கனெக்ட் பண்ணுவோம். ஸோ இதில் வந்துட்டு ஃபோனில் இப்போ வந்துருச்சு, ஃபோனில் வந்துட்டு இது கனெக்ட் பண்ணலாம். இதோட ஸ்பெஷலான ஒரு விஷயம் பார்த்திங்க அப்படின்னா இந்த நெக்பேண்டில் 10mm டைனமிக் டிரைவரை வந்துட்டு யூஸ் பண்ணியிருக்காங்க. அதனால பேஸை பார்த்திங்க அப்படின்னா சூப்பராக ஃபீல் பண்ண முடியும். அதுக்கப்புறமா ஒரு ரிச்சான சவுண்டு குவாலிட்டியும் கிடைக்கும். இதில் ஏதாவது ஒரு பாட்டை வந்துட்டு போட்டு பார்ப்போம். இதில் இப்போ நான் ஒரு பாட்டை போட்டிருக்கேன், அரவிக்குத்து, பயங்கரமான ஒரு பாஸ்ன்னு சொல்லலாம். சவுண்டு குவாலிட்டி வந்துட்டு வேற லெவலில் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் கேம் விளாட்றதுக்கு இது ஒரு செமையான நெக்பேண்ட்னு சொல்லலாம். இதில் வந்துட்டு லோ லேட்டன்சி ஃபீச்சர் இருக்கிறனால நம்மளோட கேம் விளாட்றப்போ வர அந்த லேகை பார்த்திங்க அப்படின்னா ஈஸியாக எலிமெண்ட் பண்ணி கொடுத்துரும். ஸோ நம்ம கேம் விளாட்றப்போ வேற லெவல் எக்ஸ்பீரியன்ஸோட விளாட முடியும். இந்த நெக்பேண்டில் வாய்ஸ் அசிஸ்டண்ட்டும் இருக்குது. நீங்கள் ஆண்ட்ராய்டில் கனெக்ட் பண்ணுறப்போ கூகுளுக்காக வருவாங்க, ஆப்பிளில் கனெக்ட் பண்ணுறப்போ சிரியாக்கா வருவாங்க. ஸோ நம்ம யார்கிட்ட வேணால் பார்த்திங்க அப்படின்னா பேசிக்க முடியும். உங்ககிட்ட அமேசான் இருக்குது அப்படின்னா அமேசான் வாய்ஸ் அசிஸ்டண்ட்டும் பார்த்திங்க அப்படின்னா இதில் ஒர்க் ஆகும். ஹே சரின்னு சொல்லி கூப்பிட்டாலும் சரி, ஓகே கூகுள்னு சொல்லி கூப்பிட்டாலும் சரி, யாராச்சும் ஒருத்தங்க வந்துட்டு வருவாங்க இந்த நெக்பேண்டை போட்டு நீங்கள் கூப்பிட்றப்போ. கிட்டத்தட்ட 22 மணி நேரம் வரைக்கும் பேட்டரி பேக்கப் நிற்குது. இந்த மேக்னெட்டிக் இயர்பட்ஸில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு எக்ஸ்ட்ராஆர்டினரி ஃபீச்சர் இருக்குது. இது பார்த்திங்க அப்படின்னா ஆட்டோ கனெக்ட் அண்ட் ஆட்டோ டிஸ்கனெக்ட் ஆகும். ஒவ்வொரு தடவை வந்துட்டு இப்படி கிளிக் பண்ணுறப்போ நம்மளோட பேட்டரியை பார்த்திங்க அப்படின்னா சேவ் பண்ணுறக்காக இப்படி ஒரு விஷயத்தையும் இந்த பிராண்ட் இதில் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் ப்ளூடூத் 5.2 யூஸ் பண்ணியிருக்கறனால 30 ஃபீட் வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா ஒரு பெட்டர் ஸ்டேபிள் கனெக்டிவிட்டி கிடைக்குது. இந்த ப்ராடக்ட்டுக்கு IPX4 அப்படிங்கிற சர்டிஃபிகேட் இருக்கிறனால இது வந்துட்டு ஒரு வாட்டர் ப்ரூஃப் அண்ட் ஸ்பிளாஷ் ப்ரூஃப் ப்ராடக்ட். ஸோ இந்த இயர்பட்ஸில் பார்த்திங்க அப்படின்னா என்விரான்மெண்டல் நாய்ஸ் கேன்சலேஷன் கொடுத்துருக்காங்க. நம்ம பாட்டு கேட்குறப்போவோ இல்லை வந்துட்டு ஏதாவது ஒன்று பண்ணுறப்போ பேக்ரவுண்டில் இருக்கிற நாய்ஸ் எல்லாம் பார்த்திங்க அப்படின்னா இது கேன்சல் பண்ணி கொடுத்துரும். ஒரு ரியல் மியூசிக்கை வந்துட்டு உங்களால் கேட்க முடியும்.
ஒரு செமையான ஒரு இயர்பட்ஸ் இது. ஸோ இந்த இயர்பட்ஸில் நல்ல ஒரு மைக்ரோஃபோனையும் கொடுத்துருக்காங்க. நல்ல கால்ஸ் எல்லாம் பேசுகிறப்ப பார்த்தீங்க அப்படின்னா செமையாக இருக்கும். இந்த நெக்பேண்டுக்கு 1 இயர் வாரண்டியும் கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இதில் இருக்கிற இந்த கியூஆர் கோடை வந்துட்டு ஸ்கேன் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு நிறையா ஃப்ரீ கிஃப்ட்ஸும் கிடைக்கும். நம்மளோட லிஸ்டில் இருக்கிற 2வது ப்ராடக்ட் பார்த்தீங்க அப்படின்னா கோவோட கோகிக்ஸ் 652 அப்படிங்கிற ஒரு நெக்பேண்டு. இது வந்துட்டு நம்ம முன்னாடி பார்த்தோம்ல, அதை விட கொஞ்சம் காஸ்ட்லி இது. ஸோ அப்படி இதில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். முதல்ல அன்பாக்ஸ் பண்ணி டப்பாக்குள்ள என்னெல்லாம் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி பார்ப்போம். டப்பா ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா அதில் வந்து ஒரு நார்மல் டிரான்ஸ்பரண்ட்டு இது கொடுத்துருந்தாங்க. இதில் வந்துட்டு ஒரு பிளாக் கலர் கவர் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறமா உள்ளிருந்து இந்த சிலிகான் இயர்பட்ஸ் வந்து விழுகுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா யூசர் மேனுவல் இருக்குது. அதுக்கப்புறமா சார்ஜர் கேபிள் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த கார்டு அதில் ஏதாவது இருந்துச்சு, அந்த ஸ்கேன் பண்ணால் வந்துட்டு வின் பண்ணலான்னு சொன்னாங்கல்ல அந்த 1 இயர் வாரண்டி கார்டும் அதில் அதுக்குள்ளே இருந்துச்சு. இது அப்படியே அது இருக்குது, அது இங்கே இருக்குது. ஸோ அது அப்படியே வெளியெடுத்தோம் அப்படின்னா நம்மளோட இயர்பட்ஸ். ஸோ இயர்பட்ஸ் வந்துட்டு கையில் இருக்குது. இல்லை அப்படி என்ன தான் அப்கேட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி பார்ப்போம். இதோட குவாலிட்டி அப்படின்னு சொல்லி பார்க்குறப்போ அதை கம்பேர் பண்ணுறப்போ கொஞ்சம் நல்லாவே இருக்குன்னு சொல்லி சொல்லலாம். இங்கே சிலிகான் யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பிளாஸ்டிக் இருக்குது, அந்த ஒரு பிளாக் மேட் ஃபினிஷ் பார்த்தீங்க அப்படின்னா கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா இயர்பட்ஸ் இந்த காதுக்குள்ளே வைக்கிற இடம் பார்த்தீங்க அப்படின்னா அதுலேயும் கோவோ அப்படின்னு சொல்லி எழுதிருக்காங்க. அதுக்கு இதுக்கு பெரிய வித்தியாசம் இல்லை, ரெண்டும் ஒரே மாதிரி தான் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த பட்டன்ஸ் அதில் இருந்த மாதிரியே கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 3 பட்டன் கொடுத்துருக்காங்க. வால்யூம் அப், வால்யூம் டவுன் பட்டன், அதுக்கப்புறமா ஆன் ஆஃப் பட்டன் கொடுத்துருக்காங்க. இதை அப்படியே எடுத்து கழுத்தில் மாட்டிக்கலாம். கழுத்தில் மாட்டிக்கிட்டு காதுக்குள்ளே வச்சு பார்ப்போம். ஓகே, ரைட் லெஃப்ட்டு ரைட்டு ரெண்டையும் காதுக்குள்ளே வச்சோம் அப்படின்னா அதுக்கும் இதுக்கும் பெரிய வித்தியாசம் இல்லை, ஆனால் ஒரு சில்னஸ் ஃபீல் ஆகுது. என்ன அப்படின்னா அந்த இந்த பாடி இருக்குது பாருங்கள், அது வந்துட்டு அலுமினியமில் கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். காதுக்குள்ளே வைக்கிறப்ப பயங்கர சில்லுன்னு இருக்குது, சூப்பராக இருக்குது. காதுக்குள்ளே பார்த்திங்க அப்படின்னா நல்லா உள்ளே போய் உட்காந்துருச்சுன்னு சொல்லி சொல்லலாம். உள்ளே பாருங்கள் நல்லா உட்காந்துட்டுருக்கு. ஓகே, இந்த நெக்பேண்ட்லையும் பார்த்தீங்க அப்படின்னா 10mm டிரைவர் கொடுத்துருக்காங்க. இதனால் வந்துட்டு இந்த பேஸோட குவாலிட்டி, சவுண்டோட குவாலிட்டியெல்லாம் வந்துட்டு சூப்பர் ஃபீலில் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இதுலேயும் லோ லேட்டன்சி ஃபீச்சர் இருக்கிறதுனால நம்ம கேமெல்லாம் விளாட்றப்போ கொஞ்சம் கூட வந்துட்டு அந்த லேக் இல்லாமல் சூப்பராக செமையான எக்ஸ்பீரியன்ஸோட விளாட முடியும். இந்த நெக்பேண்டும் பார்த்தீங்க அப்படின்னா வாய்ஸ் அசிஸ்டன்ட் சப்போர்ட் பண்ணும். உங்கள் ஃபோனில் கூகுள் இருக்கட்டும், அதுக்கப்புறமா வந்துட்டு சிரியாகட்டும், அமேசான் எது வேணா இருக்கட்டும், அவங்களோட வாய்ஸ் அசிஸ்டன்ட்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இயர்பட்ஸில் இருந்தும் இந்த நெக்பேண்ட்லேருந்தும் சப்போர்ட் பண்ணும். அந்த நெக்பேண்டில் இருந்த அதே ஃபீச்சர் பார்த்தீங்க அப்படின்னா இதுலேயும் இருக்குது. நெக்பேண்டோட கிளிப்பு சேர்றப்ப பார்த்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக டிஸ்கனெக்ட் ஆகிக்கும். அதுக்கப்புறமா பிரிஞ்சதுக்கு அப்புறமா ஆட்டோமேட்டிக்காக கனெக்ட் ஆகிக்கும். இதனால பார்த்தீங்க அப்படின்னா பவர் பயங்கரமாகவே சேவ் ஆகும். ரொம்ப நல்ல ஒரு சிக்னலுக்காக இதுலேயும் பார்த்தீங்க அப்படின்னா 5.2 ப்ளூடூத் வந்து கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட 30 அடி வரைக்கும் நமக்கு ரேஞ்ச் கிடைக்கும். 30 அடி வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஃபோன் வச்சுட்டு போய் பேச முடியும். இதை அப்கிரேடட் வெர்ஷன் சொல்லி எப்படி சொல்கிறாங்கன்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா இந்த பாடி அதை கம்பேர் பண்ணுறப்போ இதோட பாடி கொஞ்சம் நல்லாயிருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இதில் IPX5 அப்படிங்கிற சர்டிஃபிகேஷன் வந்துட்டு வாங்கியிருக்காங்க. வாட்டர் அண்டு ஸ்பிளாஷ் ப்ரூஃப். அது மட்டும் இல்லாமல் இதில் பார்த்தீங்க அப்படின்னா என்விரான்மெண்டல் நாய்ஸ் கேன்சலேஷன் ஃபீச்சரும் கொடுத்துருக்காங்க. நம்ம காதுக்குள்ளே வைக்கிறப்போ சுற்றி இருக்கிற இந்த சின்ன சின்ன சவுண்ட்லாம், அதாவது ரொம்ப பெரிய சவுண்ட் வந்துட்டு சின்னதாக கேட்கும். மேக்ஸிமம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த என்விரான்மெண்ட் சவுண்ட் நம்ம காதுக்குள்ளே கொண்டு வராது. நம்ம பாட்டு கேட்குறப்போ, படமெல்லாம் பார்க்குறப்போ ஒரு பயங்கரமான ஒரு எக்ஸ்பீரியன்ஸை இது கொடுக்கும். இதோட பேட்டரி பேக்கப் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 60 மணி நேரம் வரைக்கும் சார்ஜ் நிற்குது. இந்த ரெண்டு ப்ராடக்டோட லிங்க்கையும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோவில் தான், வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. தமிழில் கற்போம், தமிழை காப்போம்.